கபில என்ன சீக்கிரமா ரெடியாக சொல்ல. நம்ம போட்ட பிளான் எதுவும் மிஸ் ஆக கூடாது. டேய் எம்பி ச்சே, நீ என்னடா இன்னும் இந்த கெட்டப்லயே இருக்க? ஆமா மாப்ள, புனிதா கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் நான் இந்த கெட்டப்லயே தான் இருக்க போறேன். சரி இருந்துட்டு போ. இப்ப என்ன அவசரம் சொல்லு. டேய் மாப்ள, கார்த்திக் பையலுக்கு நலங்கு வைக்க போறாங்கடா. இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம், நம்மளோட பிளான் தான் என்ன சொல்றேன். அப்படியே மேல பாருங்க, எல்லாரும் கார்த்திக்கு நலங்கு வச்சிட்டு இருப்பாங்க, நாமளும் அதுல கலந்துக்கணும். நீ பட்டுடும் போல இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நன்னா நடந்துடணும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தனத்தை அவன் மூஞ்சில பூசி விடுறோம். அவன் மூஞ்சி தெரியாத அளவுக்கு பூசி விடுறோம். என்ன சந்தனம் வைக்கணும்டா? கிண்ணத்தையே இவ்வளவு சின்னமா வச்சிருக்கான். எடுத்து அப்படி பூசணும். சந்தனம் நிறைய வைக்கிற. என்ன வைக்கணுமோ இல்லையோ. நல்லா அப்பி விட்டுற வேண்டியதுதான். மாமா, எதுக்கு இவ்வளவு சந்தனம் வைக்கிறீங்க? அதுவா மாப்ள, பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தனம் வச்சு விடுறாங்களோ அந்த அளவுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்குமா. புனிதாவுக்கு உங்களை பிடிக்கணும்ல? அதான். ஆமா மாமா, அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாவே பூசி விடுங்க. அப்படியா? சரி விடுவோம். வாரே ஷெத்தி, வா நலங்கு வைடா, போ. சரிங்க மாமி. வாமா, சந்தனத்தை நிறைய அப்பி வைக்கணும், சரியா? மறந்துடப்படாது. குங்குமத்தை இட்டு விடுறா. பெருமாளே, அப்புறம் அவனுக்கு தலப்பா கட்டி விடுறோம், கூடவே ஒரு கண்ணாடி மாட்டி விடுறோம். எல்லாரும் நலங்கு வச்சாச்சா இல்லையோ? நல்லது. இனியா என்னடா பாத்துட்டு இருக்கேன், மாப்பிள்ளைக்கு உருமா கட்டி விடுறான். மாப்பிள்ளைக்கான மரியாதை செய்யணுமா இல்லையா? கட்டி விடு, கட்டி விடு. அப்புறம் மாப்பிள, கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க முகத்தை கழுவவே கூடாது, சரியா? சரி மாமா. அப்புறம் இந்தாங்க இந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கங்க. இது எதுக்கு மாமா? புனிதாவுக்கு கிளாஸ் போட்டுக்கிட்டா ரொம்ப பிடிக்கும், போடுங்க. அதுக்கப்புறம் அவனை ரூமுக்கு கூட்டிட்டு வரோம். மாப்பிள நிறுத்து. என்னடா? இல்லடா, அப்படி பண்ணா அவன் யாருன்னே மத்தவங்களுக்கு தெரியாதே. அதான் வேணும். எல்லாரும் நலங்கு வச்சுட்டீங்களா இல்லையா? நீங்க எல்லாருமா போய் வரவாளெல்லாம் வரவே தின்றுங்கோ. நாங்க மாப்பிளைய குட்டிட்டு போய் மாலைய போட்டு அழைச்சிட்டு வரோம், சரியா? வாங்க வாங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க. கூட்டிட்டு போங்க. பாப்பா போங்க, மெல்ல மெல்ல. டேய் 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 டேய், இப்பறடா. இல்ல மாப்பிள, இப்ப கார்த்தி முன்னாடியே கபிலனை கொண்டு வந்து நிப்பாட்டி ரெடி பண்ணா அவன் எதுவும் சொல்ல மாட்டானா? பின்னு அதுவும் கரெக்ட் தான். இப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா, கார்த்திய உள்ள கூட்டிட்டு வந்த உடனே அவனுக்கு மயக்க ஸ்ப்ரே அடிச்சு அவன மயக்கம் போட வைக்கிறோம். யாரு? நீ அடிக்க போற? நான் தான். இல்ல இல்ல இல்ல, ராசாத். எது? நீ தான் அடிக்கணும், ஏன்னா உன் தம்பிக்கு தான் கல்யாணம், சரியா? ராசத்தி கபிலனை கூப்பிடுமா? கபிலா அக்கா, வா. இரு இரு. அம்மா, சந்தனம் மிஸ்ஸிங். சந்தனத்தை எடுத்து பூசுமா? அப்படியே இருக்க மாதிரி அப்பி விடு. அதே மாதிரி அதே மாதிரி கணந்துல தடவை. நல்லா மூஞ்சியே தெரியாத அளவுக்கு போட்டு விடுமா. போடா, என்னத்தடா பாத்துக்கிட்டு இருக்க? நீங்க கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்குள்ள எங்களை போட்டு பிராணனை வாங்கிட்டு இருக்கேன். புனிதா கழுத்துல தாலி கட்டுவா, எல்லாரும் அச்சத்தை போடுவாங்க, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரி வாங்க, இப்ப போலாம். வாங்க போலாம், போறீண்டா. நிலங்கு வச்சுட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம்.
ஆமா நீங்க வந்து பரவாயில்லை இருக்கட்டும். அப்படியா? யார் இவங்க? கேட்டேன். இவங்க பெரியமாவோட தங்கச்சி. அப்படியே ஏற்கனவே உங்க பெரிய பையன் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுல உங்க பெரியமாக்கு நான் தங்கச்சி வேற. வாங்க 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 வைக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிறேன். இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கிறேன். கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்துடும் தம்பி. சந்தனம் வைக்கணும்டா. இன்னைக்கு இன்னும் சின்னதா இருக்கிறது. எப்படி வைக்கிறாங்க பாரு. நல்லா மடக்கணுமோ இல்லையோ. பரவாயில்லக்கா, மாப்பிள்ள ரொம்ப லட்சணமா அமைஞ்சிருக்காரு. நல்லபடியா இருக்கணும்டா. பெருமாளே, ஆண்டவா, பகவானே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா தாய் துணை இருக்கணும். அதோ நீ போடா. சரி வாங்க. வணக்கம். பாரசதி வா, நலங்கு வைடா, போ. சரி மாமா. வா, சந்தனத்தை நல்லா அப்பி வைக்கணும். சரியா? மறந்துடப்படாது. அப்படித்தான். குங்குமத்தை இட்டு விடுறான். எல்லாரும் நலங்கு வச்சாச்சா இல்லையோ? என்னடா பாத்துட்டு இருக்கேன், மாப்பிள்ளைக்கு உருமா கட்டி விடுறான். மாப்பிள்ளைக்கான மரியாதை செய்யணுமா இல்லையா? கட்டி விடு, கட்டி விடு. அப்புறம் மாப்பிள்ள கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க முகத்தை கழுவவே கூடாது. சரியா? சரி மாமா. அப்புறம் என்னங்க இந்த கூலிங் கிளாஸ் போடுங்க. இது எதுக்கு மாமா? புனிதாவுக்கு கிளாஸ் புனிதா ரொம்ப பிடிக்கும், போடுங்க. அப்படியா? குளுக்குங்க. எல்லாரும் நலங்கு வச்சுட்டேலாம் இல்லையா? நீங்க எல்லாருமா போய் வரவாளெல்லாம் வரவே தின்றுங்கோ. நாங்க மாப்பிளைய கூட்டிட்டு போய் மாலையை போட்டு அழைச்சிட்டு வரோம். சரியா? சரி சரிங்க. போயிட்டு வாங்க. பாப்பா வா, மெல்ல மெல்ல போ. வடம்பி வாங்க மாப்பிள. கூச்சப்படாம வாங்க மாப்பிள. உங்க அக்கா மாதிரி நான் மாப்பிள. ஐயோ தம்பி. என்ன மாமா ஸ்ப்ரே எல்லாம்? அது வந்து ஸ்ப்ரே அடிச்சா புனிதாக்கு பிடிக்கும் தானே? உங்களுக்கு தான் நடிக்கிறேன் என் பங்குக்கு. நீ போய் கபிலனை கூட்டிட்டு வந்து இவனை மாதிரி அப்படியே ரெடியாக சொல்லு. எப்படி மாப்பிள்ள இப்படி யோசிக்கிற? எனக்கு தனி மூளை இருக்கு மாப்பிள. கபிலா, 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 எங்க போனா இவன்? ஐயோ, போன வேற சார்ஜர்ல போட்டுட்டு போயிருக்கான். எங்க போனான்னு தெரியலையே. டேய், இவனை தூக்கின மாதிரியே அவ்வளவுதான். அப்பா தூக்கணும்டா. இவனை ஏன் தூக்கியாச்சு? இவங்க அப்பா அம்மா தூக்க முடியாதா? கபிலனை காணும் மாமா. என்னது, என்ன சொல்ற? ஆமா மாமா, காணும். புனிதா இருக்காளா? அவளா இருக்க மாமா. கபிலனை தான் 4 மணில இருந்து காணுமா. அவன் எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அப்படிலாம் இருக்காது ரசதி. புனிதாவை சொன்னா கூட நான் நம்புவேன், ஆனா கபிலா அப்படி போக மாட்டான். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். வாங்க தேடி பார்ப்போம். இல்ல மாமா, நான் தேடி பார்த்துட்டேன். ரசதி பதறாத, இங்கேதான் எங்கேயாவது இருப்பான். தேடி பார்க்கலாம். ஆமாமா, தேடி பார்ப்போம். அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். வாங்க போ. வாங்க மாப்பிள, அந்த கதவை பூட்டிட்டு வா.
இங்க இருக்க மூணு ரூம்லயும் தேடியாச்சு. இந்த கபில எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள கிடைச்சானா? மாப்பிள்ள இங்கேயே அவனை காணும். மாப்பிள்ள எங்க போனானே தெரியல. மாப்பிள்ள மாமா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கபிலனை காணும். மாமா எனக்கு பயமா இருக்கு. மாமா முகூர்த்தம் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஆமா மாப்பிள்ள இப்ப என்னடா பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைய மேடைக்கு கூப்பிடுவாங்க. இப்ப என்ன மாமா பண்றது? இருமா இருமா மாப்பிள்ள. ஒருவேளை கோகிலாமா கடத்திருப்பாங்களோ? டேய் அவங்களே தலையில அடிபட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எப்படி அந்த மாதிரி இடத்துல கடத்த முடியும்? அப்ப கண்மணியா இருக்குமோ? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அண்ணி அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்கடா. டேய் அப்ப கோயிலும் பண்ணல கண்மணியும் பண்ணலனா அப்ப கபில எங்க தட்ட போயிருப்பான்? புனிதா என்னென்ன சொல்றீங்க? கபிலன் இல்லையா? எங்க போனான் கபிலன்? அது புனிதா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா யாராவது பாக்குறவங்க தப்பாதான் நினைப்பாங்க. நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டான். நீ எனக்கு கல்யாணம்னா அது கபிலனோட தான். அப்படி இல்லன்னா நான் செத்து போயிடுவேன். என்னமா பேசுறே? எப்ப பாரு இதே சொல்லிட்டு இருக்காத. நாங்க தான் இருக்கோம் சொல்றோம்ல. டேய் 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 மாப்பிள்ள பொண்ணு கூப்பிட்டு வாங்கோ. வா கூப்பிடுறாங்க வா. இல்ல நீ நான் வர மாட்டேன். என்னால அந்த கார்த்திக் கூட மனமேடையில உட்கார முடியாது. என்ன புரியுதா? நீ கபிலன் இல்லன்னா நானும் செத்து போறேன். விட. மாமா எப்படியோ கபிலனை கொண்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைப்பாரு. வா உள்ள வா. நீ உள்ள வா. பொண்ணு கூட்டு வாங்கோ. போய் கூட்டு வாங்க. வா கண்மணி. ஆ வாங்க. ஆ போங்க. குமரா என்னக்கா மோ நீ இங்க நின்னுட்டு இருக்க? மரகதுக்கா அது ஒண்ணு இல்ல. மனையில மாமா மணப்பொண்ணு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரோ இல்லையோ அதான் புனிதாவை கூப்பிடலன்னு நான் வந்தேன். அப்ப கூப்பிட வேண்டியதானே? அதுக்குள்ளே நீங்களே வந்து. புனிதா. ஏய் புனிதா. புனிதா பொண்ண கூட்டிட்டு வர சொன்னாங்க. கல்யாண கோலத்துல உன்னை பாக்குறப்ப என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலி ஏறப்போகுது. இனி உன்னை யார் நினைச்சாலும் கபிலம் கூட சேர்த்து வைக்க முடியாது. கண்மணி கூட்டிட்டு வா. வா புனிதா. வா போங்கோ போங்கோ. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. டேய் மாப்ள என்னடா இது? கபிலன் இல்லனா புனிதா செத்துருவேன்னு சொல்றா. இப்ப நம்ம என்னதான்டா பண்றது? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படியாவது கபிலனை தேடி கண்டுபிடிக்கணும். அவனா எங்கேயும் போயிருக்க சம்பந்தம் இருக்கு.
நிமிதாவை மனமேடையில் உட்கார வச்சாச்சு. அவங்க சைடு மாப்பிள்ள ஃப்ளாட் ஆகிட்டாரு. நம்ம கபில என்னானே தெரியல. இப்போ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாருன்னு வையே, நம்ம கதை சந்திச்சிருச்சிடும். டேய், அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கபிலம் பையன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. எல்லா பக்கமும் தேடியாச்சு. இப்போ என்னடா பண்ணுறது? டேய், என்ன கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன்? எனக்கும் ஒன்றுமே புரியலடா. கன்ஃபார்மாக கண்மணி தான் ஏதோ பண்ணியிருக்கா. சரி, நாம் எதுக்கும் கண்மணியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அக்கா இங்கே வாங்கக்கா. என்னையா? உங்களை தான்க்கா. இங்கே வாங்க. சேத்த இப்படி நகர்றீங்களா? ஐயோ, ஏன் இப்படி என் மேலே இடிக்கிறேன்? நான் தான் வரேன்னு தெரியறதுல கொஞ்சம் அப்படி போங்கோ, நகண்டு போங்கோ. என்னம்மா என்னாச்சு சொல்லு. கபிலன் ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்கான். வாங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. நகருங்க. இனியா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன்டா. அவனை நம்ம ஸ்டோர் ரூம்ல தானே அடிச்சு வச்சிருக்கோம். இவன் ரெடி ஆட்டானான்னு பார்க்க சொல்றான். ஒருவேளை அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்களோ? சாவி நம்ம கிட்ட தானே இருக்கு. எப்படி அவனை கூட்டிட்டு வர முடியும்? ஒருவேளை கூட்டுக்கிட்ட உடைச்சிட்டாங்களோ? போய் பார்ப்போம். அந்த குண்டச்சி பொய் சொல்லியிருக்காளா? அவளை கபிலா, எனக்கு தெரியும் டி, நீ தான் இந்த வேலையை பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் சின்னதாக ஒரு பொய் சொன்னேன். நானும் எங்கள் குடும்பமும் உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? எங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? குடும்ப பொம்பளையா நீ? என்னமோ கொள்ளு கூட்ட தலைவி மாதிரி ஆள் கடத்துறத அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னொரு அரை விட்ட மொத்த பொள்ளும் கொட்டிடும். மாமா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, அதனால உன்னை சும்மா விடுறேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல, மாமா கிட்ட இப்பவே சொல்லி உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஹே, என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ பண்ண காரியத்துக்கு பேசிட்டு இருக்கல, அதனால சந்தோஷப்படு. இங்க பாரு, நான் மட்டும்தான் தப்பு பண்ற மாதிரி பேசுற. நீ என்ன இனியன் கிட்ட என்ன பத்தி சொல்றது? நான் இனியனை பத்தி அத்தை கிட்ட சொல்றேன். என்ன ஒன்றும் புரியலையா? நீயாவது வாய் வார்த்தையாக தான் சொல்லணும். நான் ஆதாரத்தோடு சொல்லுவேன். பார்க்குறியா? இரு,